வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா December 9, டைம் பார்த்திங்கன்னா 9:22 ஆகுது. ஸோ நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வர மாதிரி இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன 9:15லேருந்தே ஃபுல்லாக மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து டவுன் சைடு வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி நமக்கு இந்த சார்ட்டில் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால். ஸோ அதனால் கேண்டில்ஸ் பார்க்க க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஒரு 120க்கு பை கால் ஜெனரேட் ஆச்சு. 37,308 அது பார்த்திங்கன்னா 480 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. அந்த ட்ரெண்டுடைய கண்டினியூஷனாக நமக்கு க்ரீன் கலர் கேண்டில்ஸ் ஷோ பண்ணுச்சு. பட் ஒன்ஸ் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக ஆயிடுச்சு, அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஒரு 9:23. அது வந்து நமக்கு வந்து ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 37,325 அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு. கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இதில் நம்ம மினிமம் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 37,231. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் மேலே வந்து டார்கெட் வந்து ஷோ பண்ணுது. நமக்கு கிடச்சிருக்க அந்த செல் கால் ஃபஸ்ட் டாரட் ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து செல்லிங் ரேஞ்சிலே இருந்துச்சு. பட் இப்போ தேர்ட் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கேன். ஸோ நமக்கு செல்லட் வந்து 37,325, இப்போ பார்த்திங்கன்னா 250 ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 231 தான். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஆரட் கிட்டக்க வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 3 மினிட்ஸ் ஒரு தேர்ட் கேண்டிலுடைய மூவ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் செல்லிங் ரேஞ்ச், நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட் ஆரட்டை ரீச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி புட் ஆப்ஷன். ஸோ நமக்கு செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ 38,000 புட் ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பெரி ஆக போகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா 786 பை கால் வந்திருக்கு. வந்தது பார்த்திங்கன்னா 890 ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன்லையும் அப்ளை பண்ணி கால்ஸ் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.